மீதியாக ஒரு பங்கை தேர்ந்தெடுத்துட்டு தான் அதை மார்க் பண்ணிட்டு தான் அவர் ஒரு டேமேஜையோ ஒரு டிஸ்ட்ரக்ஷனையோ என்ன பண்றாரு அலோ பண்றாரு. அப்ப அவர் அப்படி பண்ணும் போது அவர் மார்க் பண்ண அந்த ரெம்னன்ட்டுக்கு எதுவுமே ஆகாது. இப்போ கொரோனா வரத்துக்கு முன்னாடியே உன்னுடைய வாழ்க்கையில உன் குடும்பத்துல உன் ஆசீர்வாதங்கள்ல ஆண்டவர் ரெம்னன்ட்டா ஒன்னு மார்க் பண்ணி வச்சிட்டாரு. இந்த கொரோனா முடிஞ்சு போற வரைக்கும் அந்த கொரோனாவால அந்த ரெம்னன்ட்ட தொடவே முடியாது. ஏன்னா அதுதான் உண்மை. The land was filled with them. அங்க இருந்தவங்க எத்தனை பேரோ இருந்திருப்பாங்க, 7000 பேர் 70000 பேர் இருந்திருப்பாங்க. ஆனா அவனால அந்த தேசம் நிறையலையா, போன 70 பேரால அந்த தேசம் நிறையுது. அதுதான் எவ்வளவு பணக்காரன் எவ்வளவு பெரிய ஆளுவானா உன் கூட இருக்கலாம், ஆனா அவனால செய்ய முடியாத ஆண்டவர் ரெம்னன்ட்டா மார்க் பண்ணவன வச்சு செய்யற. ஆம்பளை பசங்க பிறந்தாலே கொன்னுடணும் அப்படின்னு சொல்ற அந்த டென்ட் நடுவுல ஒருத்தன் 10 வயசு வரைக்கும் வளர்றான், அவன் மேல யாரும் கை வைக்கவே முடியல. அதுதான் ரெம்னன்ட். உன் பக்கத்து வீட்டுல கூட சாவு இருக்கலாம், ஆனா உன் வீட்டுக்கு அது வராது. அங்க அதுதான் சீன். ஆண்டவர் உன்னை பத்தி பயங்கரமா பிளான் பண்ணி தான் உன்னை இதுக்குள்ள அனுப்பியிருக்க. அப்போ உனக்கு பொறுத்த வரைக்கும் நீ பாக்குறதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்னால முடியாது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் இந்த சிச்சுவேஷன்ல உன்னை அனுப்புறதுக்கு முன்பதாகவே நான் என்ன பண்ணிட்டேன், ஐ ஹவ் ரிசர்வ் 7000. உனக்கு தெரியாமே உனக்காக எவ்வளோ காரியத்தை ஆண்டவர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு.